இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தினா நம்மளோட சேனல்ல பார்த்தினா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். என்ன வீடியோ அப்படினு பார்த்தினா வாட்ஸ்அப்ல ஒரு பர்టిక్యులர் பர்சனுக்கு மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் டிபி எப்படி வந்து ஹைட் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சோ அந்த வீடியோல நான் சொன்ன அந்த ட்ரிக்க்கு பார்த்தினா நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அந்த வீடியோல நான் சொன்ன அந்த ட்ரிக்க்கு சோ அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து புரியாது. சோ அதனால அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுக்கிறேன். அத ஃபுல்லா செக் பண்ணிட்டு இதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு பர்சனுக்கு நம்மளோட டிபி வந்து ஹைட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆப்ஷனே வந்து கிடையாது. ஒரு மூணே ஆப்ஷன் மட்டும் தான் வந்துருக்குது. எவ்ரிபடி, நோபடி, மை கான்டாக்ட்ஸ் அப்படின்ற இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் எவ்ரிபடி ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தெரியும். நோபடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது. மை கான்டாக்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளோட மொபைலில் சேவ் பண்ண கான்டாக்ட் மட்டும் நம்மளோட டிபி வந்து தெரியும். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது. பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு மட்டும் நம்மளோட டிபி ஹைட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. ஆனால் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பர்சனுக்கு நம்மளோட டிபி வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பர்சனை நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டால் நம்மளோட டிபி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு ட்ரிக் தான். ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ட்ரிக் தான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண அந்த வீடியோவில் நான் சொல்லி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரிக் தான் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ பேசிக்காக அந்த ட்ரிக்கை பொறுத்தளவுக்கு அவங்களோட நம்பரை உங்களோட மொபைல்லேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு தான் வந்து சமம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களோட நம்பரை வந்து செலக்ட் பண்ணி காண்டாக்டில் போயிட்டு அவங்களோட நம்பரை வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு அந்த நம்பரை காப்பி பண்ணி திருப்பி வந்து நோட்ஸில் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் நம்மளோட மொபைல்லேருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆனதுக்கு தான் வந்து சமம். ஜஸ்ட் அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகாது. அதே நேரத்தில் நம்ம போடுற ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவங்களோட நம்பரை நம்ம வந்து சேவ் பண்ணல. ஸோ அதனால் நம்மளோட ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதுக்கெல்லாம் ஓகே, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து டிபியை வந்து ஹைட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிக் மூலியமாக இப்படி தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இம்பாக்ட்டுமே வந்து இருக்குது. அதாவது ஸ்டேட்டஸ் வந்து தெரியாது, அவங்களோட ஸ்டேட்டஸ் நமக்கு வந்து தெரியாது, அதே நேரத்தில் அவங்களோட நம்பரை நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுக்கு அந்த சமம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிக்கை பார்த்து தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் உங்களோட மொபைலேருந்து டெலீட் ஆகிறது தான் வந்து சமம். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நம்மளோட டிபியை ஹைட் பண்ணுறதுக்கு வேற எதுவும் ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுறேன். நான் மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வேறு எந்த ட்ரிக்குமே வந்து கிடையாது. இந்த ரெண்டு ட்ரிக் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இந்த ட்ரிக்கில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் கண்டென்ட் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அந்த கண்டென்ட் பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். அதே நேரத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணும் அந்த வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.